கடந்த ஆட்சியில் நடந்த ஊழல் புகார்கள் இந்த சிஏஜி அறிக்கையில் நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. கிணறே வெட்டாமல் ஒரு இடத்தில் 400,000 வெளியேறி இருக்கிறது. மின்சாரமே வாங்காமல் 90 கோடி ரூபாய் நிறுவனத்துக்கு கைமாறி இருக்கிறது. அதிக விலைக்கு வாங்கியதால் 400 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசுக்கு. இது போன்ற பல்வேறு ஊழல் புகார்கள் சிஏஜி அறிக்கையில் வெளியாகி இருக்கிறது. இந்த ஊழல் விவகாரங்களில் இந்த அரசு எப்படி கையாளணும்னு நினைக்கிறேன். அதாவது அவங்க 2011 ஆட்சிக்கு வர்றாங்கல்ல, 2011 பின்னால் தொடங்கின ஏதாவது ஒரு திட்டத்தில் அவங்க ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு கேளுங்க. கிடையாது. இங்கே வள்ளூர்னு திருவள்ளூரில் 1500 மெகாவாட், 2500 கோடி ரூபா தமிழ்நாடு அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு லோன் வாங்கினதுக்கு மட்டும் வருஷம் 300 கோடி ரூபா வட்டி கட்டிகிட்டு இருக்கு. ஆனால் அதில் 1500 மெகாவாட் உற்பத்தி ஆகுது. ஒரு யூனிட் மின்சாரம் கூட தமிழ்நாடு அரசாங்கம் அங்கேருந்து வாங்கலாம். ஏன் வாங்கலை? இந்த ஜிஎம்ஆர் வாசவின்னு ஒரு நிறுவனம் இருக்குது. நீங்கள் ஒப்பந்தம் போடுறீங்க. ஒரு இப்போ உங்ககிட்ட நான் ஒரு பொருள், நீங்கள் உற்பத்தி செய்கிற பொருளை எல்லாம் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. சரி, ஒரு நேரத்தில் உங்கள் பொருள் 5 வருஷத்துக்கு உங்கள் பொருளை நான் வாங்குறேன்னு சொல்லிக்கிறேன். ஆனால் இப்போ உங்கள் பொருள் எனக்கு தேவையில்லைன்னா நான் எந்த காசு கொடுக்கணும்? உங்களுக்கு லாபம் எவ்வளவு வருமோ நீங்கள் சொல்லிக்கிட்டீங்க. இப்போ உற்பத்தி பண்ண வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் ஒப்பந்தம் போட்டதுனால நீங்கள் முன்கூட்டியே எதுவும் முயற்சி பண்ணலைன்னா அந்த லாபத்தை கொடுங்கன்னு கேட்டால் நியாயம் இருக்குது. எனக்கு இவ்வளவு தொழிலாளிகள் இருக்காங்க, எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஏங்க, நீங்கள் உற்பத்தி செய்யப்படாத மின்சாரத்துக்கு, அதாவது வாங்கியதாக ஒப்புக்கொண்டு வாங்காமல் விட்ட மின்சாரம் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 1 ரூபா 50 பைசா ஜிஎம்ஆர் வாசவிக்கு கொடுத்தாங்க. மூணாவது விஷயம், பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம உற்பத்தி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, வெளியிலேருந்து வாங்கிட்டு இருக்கோம். இப்போ ரெண்டுமே அதிகமாக வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வாங்குறத தானே நிறுத்துவீங்க. தமிழ்நாட்டில் போன அரசாங்கம் இருந்தபோது அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், வெளியிலேருந்து வாங்கிறதுக்காக இங்கே இருக்கிறதெல்லாம் நிப்பாட்டி போட்டாங்க. உற்பத்தியை நிற்பேன், அது ஆட்டோமேட்டிக்காக நிற்கும். அங்கே ட்ராயில் நீங்கள் வாங்குவதை குறைக்காமல் இருந்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்குவென்சி அதிகமானோன்னு ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆயிரும். அது எது ட்ரிப் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. அப்படி அவங்க பல யூனிட்டை ட்ரிப் பண்ணாங்க. ஏன் அப்படி பண்ணாங்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சரி, அரசாங்கம் 3 விதமாக கொள்முதல் பண்ணுது மின்சாரத்தை. 2013 ஷார்ட் டேர்மில் இவங்க ஒரு யூனிட்டு மின்சாரம் 4 ரூபா 10 பைசா 30 பைசாவுக்கு வாங்குறாங்க. அப்போவே இன்னொரு ஒப்பந்தம் 2013 2028 வரை 15 வருஷத்துக்கு போடுறாங்க. அது 4 ரூபா 91 பைசா. அதானிக்கிட்ட இவங்க வாங்குறது வந்து 7 ரூபா 1 பைசாவுக்கு வாங்குறீங்க. ஜெயலலிதா இருந்தபோதே வாங்கினாங்க. இந்தியாவில் எங்கேயாவது இப்போது 7 ரூபா 1 பைசாவுக்கு ஒரு யூனிட் சோலார் மின்சாரம் வாங்குறத கேளுங்க. நார்மலாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூபா 3,000 ரூபா 4 ரூபாயின் விண்டு மில்லும் சோலாரும் 3 ரூபாயிலேருந்து 3,000 ரூபாய்க்குள்ளே வாங்குறாங்க. நீங்கள் தெர்மல் பவர் பிளான்ட் வந்து 4 ரூபாய்க்கு வாங்குறாங்க. 7 ரூபா 1 பைசா வாங்கிறதுக்கு என்ன நியாயம் இருக்க முடியும்? கொள்ளையை தவிர வேற என்ன நியாயம் இருக்க முடியும்? எதுவுமே கிடையாது. இங்கே நீங்கள் 800 தெர்மல் பவர் உங்கள் விரிவாக்கம்னு சொன்னாங்க ஜெயலலிதா. கிட்டத்தட்ட 2,600 கோடி ரூபாய் வரை இன்வெஸ்ட் பண்ணி கைவிடுவது என்று போன அரசாங்கம் முடிவெடுத்துக்கு. இதே போல் உப்பூரில் 2×600 மெகாவாட் அதையும் கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி ரூபாய் வரை செலவழித்த பிறகு அந்த இருக்கிற எக்யூப்மெண்ட்டையெல்லாம் அப்படியே கொண்டு போய் உடன்முடியோடு சேர்த்துடலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறதா தெரியுது. ஆக்சுவலாக ஒரு பெரிய, இப்போது இவர் ராஜேஷ் லக்கானி ஐஏஎஸ் வந்து சேர்மனாக வந்த பிறகு இது ரெண்டையும் கொஞ்சம் ரிவைவ் பண்ணலாமா? ஏன்னா இவ்வளவு செலவழிச்சிட்டோம், வள்ளூரில் நம்மளே இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்காமல் இருக்கிறது என்ன நியாயம்? 800 நம்மளே இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை கைவிடுவதன் மூலமாக நாம் வந்து நம்மளை வந்து ஒரு பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளிடுவோமே, வெளியிலேருந்து தான் வாங்குகிற நிலைமைக்கு தள்ளிடுவோமே அப்படின்னு. அதே போல் உப்பூரையும் அவர் அப்படி பேசியிருக்கிறது மாதிரி தெரியுது இப்போ இனிஷியலாக. எனவே அது அப்படி நடந்தால் அது ஒரு நல்ல தொடக்கம் என்று நான் நினைக்கிறேன். அதே போல் இந்த காலத்தில் இந்த வெளியிலேருந்து வாங்கிறதுக்காக இந்த அனல் மின் நிலையங்கள் அனைத்திலும் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கே அவங்க பார்க்கல. 2012 பிப்ரவரியிலேன்னு நினைக்கிறேன், மேட்டூர் அனல் மின் நிலையத்தில்
நீங்கள் நிலக்கரி வந்து இதில் தான் போகுது, என்ன கன்வேயர், கன்வேயரில் அது அந்த கட்டி வந்து கீழே விழுந்ததுன்னா அந்த ரோலரில் சிக்கி பவுடர் ஆகிரும், திரும்ப அது ரோலரில் உரசும் போது தீப்பிடிச்சிடும். அப்படி தீப்பிடிச்சு 2012 ₹80 கோடி நட்டமானது. இப்போ அதே மாதிரி இந்த வருஷம் மே மாதம் ஃபஸ்ட்டு வீக்கெலாம் நடந்திருக்கு. ஏன்னா அதை கூட்டுறதுக்கு ஆள் வைக்கிறது, கான்ட்ராக்டை போடுறதுல பிரச்சனை. இப்போ நீங்கள் இங்கே NCTPS நார்த்து சென்னை தெர்மல் பவர் ஸ்டேஷன் இருக்கு, அதில் கான்ட்ராக்டரை மாற்றினாங்க. எந்த அளவுக்கு போன ஆட்சி காலத்தில் மிக மோசமான நடவடிக்கை இருந்திருக்குன்னா, நீண்ட காலமாக இங்கே ஒரு கான்ட்ராக்டர் இருக்கார், அந்த கான்ட்ராக்டரை ₹1 கோடி கான்ட்ராக்ட் எடுக்கிறார், அதே வேலையை இன்னொரு கான்ட்ராக்டர் ₹85 லட்சம் தர்றேன்னு சொல்லி வேலை நடந்துட்டுருக்கு. உள்ளே இருக்கிற சில பேரை வச்சுக்கிட்டு மாட்டினதெல்லாம் கழட்டிட்டு போயிட்டான். நீங்கள் இடையில் பவர் கட்டு ரொம்ப அதிகமாக வந்தது தெரியுமா NCTPSல? ஆக்சுவலாக இந்த மின் ஊழியர் மத்திய அமைப்பு சேர்மன்ட்டை அவங்க ரெப்ரசன்ட் பண்ணாங்க, அவர் உடனடியாக அடுத்த நாளே விசிட் பண்ணியிருக்காரு, கொஞ்சம் மாற்றம்லாம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனவே இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம், முதலமைச்சர் MK Stalin அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் கொஞ்சம் சீரியஸாக கவனம் செலுத்தினா இதையெல்லாம் ஒழுங்குபடுத்த முடியும். நீங்கள் ஆந்திரா கவர்மெண்ட்டும் சரி, இது கேரளா கவர்மெண்ட்டெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஏற்கனவே போட்ட பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் சரி, நீங்கள் வந்து மின் உற்பத்திக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்கூட்டியே ஒப்பந்தம் போட்ட பிறகு தான் நீங்கள் ஆரம்பிக்கணும், ஏன்னா உற்பத்தி பண்ணி சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு ஒன்றும் கிடையாது. அதனால் அந்த அப்படி போட்ட பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணாங்க, மாற்றினாங்க, சில இது வந்து பாதி அளவுக்கு குறைச்சாங்க. எனவே இந்த அரசாங்கம் உடனடியாக ஏற்கனவே போட்டிருக்க மின் கொள்முதல் ஒப்பந்தங்கள் அனைத்தையும் மறுபரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும் என்பதுதான். அப்படி பண்ணலைன்னா இப்போ ஏதாவது மேக்கப் பண்ணிடுவோம். இப்போ நேற்று 5000 MW நம்ம வெளியில் வாங்கியிருக்கோம், கொள்முதல் பண்ணியிருக்கோம். அப்படி ரொம்ப நாளைக்கு கொள்முதல் பண்ணிட்டு இருந்தோம்னா கஜானா காலியாகிடும். ஒரு சந்தோஷமாக சொல்லிக்கலாம், போன தடவை சொன்ன மாதிரி மின் மிகை மாநிலம், உலகத்திலேயே கடன் வாங்கி பணம் வச்சுக்கிட்டு நாங்கள் பணக்காரன்னு சொல்கிற ஒரே ஆள் அதிமுகவுக்கு தான் சாத்தியம். அவங்க 3230 MW எல்லா காலத்துலேயும் ஒப்பந்தம் போட்டு வாங்கினாங்க, அது போக ஷார்ட் டேர்மில் வாங்கினாங்க. எனவே இதெல்லாம் கொஞ்சம் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தினார்கள் என்றால் தமிழ்நாடு மின்சார வாரியம் இதாகும். அதே சமயத்தில் போன ஆட்சி காலத்தில் நிறையா நடந்திருக்கு. நீங்கள் ஊழல்னால் சொன்னாங்களே, அந்த ரோடு போடுறதில் அரசு நிலத்தை எடுத்து அரசுக்கே விற்றுட்டு ₹200 கோடி அரசாங்கத்தை எடுத்துருந்து வாங்கியிருக்கான். எவ்வளவு பெரிய நெட்வொர்க்கு, அது எப்படி தெரியாமல் இருந்திருக்கும்? அரசு அதிகாரிகள் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க, அங்கே இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் தெரிஞ்சிருக்கோம், இவங்க யாரும் தெரியாமல் பண்ணியிருப்பாங்களா? அப்போது உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கும், உங்களுக்கு அதிகாரம் என்பது, நீங்கள் போகிற இடத்துலலாம் உங்களுக்கு அவ்வளவு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நீங்கள் தவறு செய்யும்போது தண்டனை சாதாரண ஆளுக்கு இருக்கிற தண்டனையாக இருக்கக்கூடாது, மிக கடுமையான தண்டனையாக இருக்க வேண்டும். ஏன்னா உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் நீங்கள் யாரோ கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்கிறது இல்லை, அவன் போனதுனால ஏற்படுற இழப்பு முழுவதும் யார் உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் வரியாத்தானே வாங்குவாங்க. இப்போ மின்சாரம் ஏதோ அதிமுக அவங்க தப்பாக பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ வேறு தங்கமணி கூட என்ன சொல்லியிருக்காரு, அது வந்து ஊழல் என்று சொல்லவில்லை, இழப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஊழல் இழப்பு நீ என்ன பேர் வேணாலும் வை, முதல்ல இழப்புன்னு வச்சுக்கோ, அது யார் கொடுக்க போகிறா? தங்கமணி கொடுக்க போகிறாரா, இல்லை எடப்பாடி பழனிசாமி கொடுக்க போகிறாரா, இல்லை அப்போது நிதித்துறை அமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் கொடுக்க போகிறாரா, இல்லை அதிமுக கொடுக்க போதா? அப்போ இழப்பு வரும் என்று அதானிக்கு 7 ரூபா 1 பைசாவுக்கு ஒப்பந்தம் போடாதேன்னு சொல்லும்போது கேட்கணுங்க. சொந்தமாக இல்லைனா கூட இந்த அந்த 7 ரூபா அவங்க கொடுக்குற கூடுதலாக கொடுக்குற ஒவ்வொரு பைசாவுக்கும் வரியின் மூலம் காம்பன்சேட் பண்ண வேண்டியவனா இங்கே இருக்கக்கூடிய சாதாரண ஏழைப்பாளை இருக்கான். அவன் வீட்டில் மின்விசிறி போடாமல் இருக்கலாம், லைட்டு போடாமல் இருக்கலாம், வேறு மின்சார கருவியிலேயே பயன்படுத்தாமல் இருக்கலாம், ஆனால் வேறு ஒரு வரையில் அவன் கொடுத்தாங்க. ஒவ்வொரு யூனிட்டு மின்சாரத்தையும் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மின்சார வாரியம் வாங்கும் போதெல்லாம் அதானியினுடைய கஜானாவில் இப்படி வெளிச்ச மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கும் பணம். இதை செய்துவிட்டு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் இழப்பு தான் ஏற்பட்டது என்று சொல்வது, அதுதான் அவங்க வந்து ஓகே எல்லாருக்கும் இது தெரியுமா என்ன அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க.